பேர்ல இது உங்களுடைய ஃபேவரட் ஷோ ருசிக்கலாம் வாங்க. நம்மளுடைய இன்றைய எபிசோட்ல உங்களுக்காக அட்டகாசமான ரெசிபிஸ் எல்லாம் காத்துட்டு இருக்கு. அண்ட் இந்த ரெசிபிஸ் எல்லாம் சமைக்கிறதுக்காக இன்றைக்கு வந்திருக்காங்க யோகாம்பால் சுந்தர் அவர்கள். வாங்க, இன்னைக்கு அவங்க என்னெல்லாம் டிஷ் நமக்காக செஞ்சு காட்ட போறாங்க அப்படின்றத அவங்களே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். மேம், இன்றைக்கு எங்களுக்காக என்னென்ன ரெசிபிஸ் செஞ்சு காட்ட போறீங்க? முதல்ல பண்றது பிசி பேலாபாத். ஓகே, அடுத்த பருப்பு தொகை. பிசி பேலாபாத் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: அரிசி 1 கப், துவரம் பருப்பு 1/2 கப், பீன்ஸ், கேரட், முள்ளங்கி, சாம்பார் வெங்காயம், மஞ்சள் தூள், புளி, மிளகு, நெய், கிராம்பு, பட்டை, தனியா, காய்ந்த மிளகாய். ஆக்சுவல் பிசிபிலாபாத் கர்நாடகால பண்றது. அவங்க வந்து வெங்காயம் வந்து சாம்பார் வெங்காயம் தவிர வேற எதுவுமே போட மாட்டாங்க. ஓகே, நம்ம தான் இங்க வந்து கொஞ்சம் அடிஷனலா கேரட், முள்ளங்கி, பீன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே, நம்ம முன்னாடியே சாதமும் பருப்பும் இதுல வேக வச்சு வச்சிருக்கேன். ஓகே, என்ன ரேஷியோனா அரிசி 1 கப் அப்படின்னா 1/2 கப் துவரம் பருப்பு. ஓகே, ரெண்டையும் ஒன்னா சேர்த்து போட்டு மஞ்சள் பொடி போட்டு ஒரு 8-10 விசில் வாங்கி நல்ல குழைய குழைய வெடிச்சிடலாம் சாதத்தை. ஓகே, இதுக்கு உண்டான பொடி ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, மேம் சொன்ன மாதிரி சின்ன வெங்காயம் அது வந்து எவ்வளவு யூஸ் பண்றோமோ அவ்வளவுக்கு அளவு அதனுடைய டேஸ்ட் வந்து அதிகமா இருக்கும். அண்ட் சின்ன வெங்காயம் நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்துக்கும் ரொம்பவே வந்து நல்ல ஒரு உணவுப் பொருள்னு சொல்லலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன காஞ்சோனே தனியா போடுறாங்க, கடலைப்பருப்பு. தனியா போட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் கடலை பருப்பு சேர்க்கிறாங்க, மிளகாவத்தூள். மிளகாவத்தில் வந்து காரத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். கிராம்பு ஜஸ்ட் 4 கிராம்பு போடுறேன், கிராம்புலயும் காரம் இருக்கும். ஓகே, பட்டை. சோ கிராம்பு போட்டதுக்கு அப்புறமா பட்டை போடுறாங்க. இது வந்து அந்த மசாலா பொடிக்காக இப்ப அந்த இன்கிரிடியன்ட் எல்லாம் ஆட் பண்றாங்க. 2 மிளகு கொடு. சோ ஃபைனலா மிளகு வந்து கொஞ்சமா சேர்க்கறாங்க. இது ஏன் இந்த பட்டை கிராம்பு எல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்னா, பிசிபேலாபாத் மோஸ்ட்லி நெய்ல தான் பண்ணுவா, ஃபேட் கட் பண்றதுக்கு அந்த பட்டை கிராம்பு அதெல்லாம் வந்து சேர்த்து. சினமன் எப்பயுமே ரொம்ப நல்லது ஃபேட் பிரேக் பண்ண. நல்லா எண்ணெயில வறுக்க வறுக்க அதனுடைய நறுமணம் வந்துட்டு கூடுதலா தெரியுது. இந்த டிஷ்க்கு மெயின் இப்ப நம்ம நீங்க செய்யற இந்த மசாலா. ஆமா, இந்த பொடி தான், இது ஜஸ்ட் பொடியா பண்ணி எடுத்து வச்சிருந்தேன். ஓகே, இது கொஞ்சம்னா எல்லாம் ரெடி பண்ணிருந்தாலுமே ஒரு 20-25 நிமிஷம் ஈஸியா ஆகும். ஓகே, இது வறுத்தாச்சு இப்ப சேர்ப்பா. ஓகேவா, பொடி பண்றதுக்கு. ஓகே, இப்ப அதை வந்து பொடியா பவுடர் பண்ண போறாங்க. கொஞ்சம் ஆறின விட்டு பொடி பண்ணிக்கலாம். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, அடுத்தப்புல இந்த காய்கறி எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டோம், அதுல இந்த புளி ஜலத்தையும் விட்டுட்டோம்னா அது கொஞ்ச நாள் வேகும். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன வேணுமா? எண்ணெய் விட்டுக்கிறேன். ஓகே, கடுகு. சோ ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊத்தி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு போட போறாங்க. வெங்காயம், சின்ன வெங்காயம் நம்ம வந்து உரிச்சு வச்சிருக்கோம் இல்லையா, இப்ப அந்த சின்ன வெங்காயம் சேர்க்க போறாங்க. இப்ப அவங்க வெடிக்க விட்ட மாதிரி கடுகு, அது வந்து எந்த அளவுக்கு நம்ம நல்லா எண்ணெயை காய வச்சு கடுகு போட்டதுக்கு அப்புறம் நம்ம வந்து ஃபிளேம வந்து சிம்ல வச்சு நல்லா வெடிக்க விடுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய ரெசிபி வந்து சுவையா இருக்கும். அடுத்த
சோ சின்ன வெங்காயம் போட்டு வதக்கினதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சிருக்கிற பீன்ஸ் கேரட் இதெல்லாம் போட்டு வேக வைக்கிறேன். முள்ளங்கி முள்ளங்கி எடுத்துக்கலாம். இப்ப இதோட வந்து இன்னும் வேற என்னெல்லாம் வெஜிடபிள்ஸ் நம்ம சேர்த்துக்கலாமா? உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம், உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் வேணா போட்டுக்கலாம். ஓகே. ஆனா இதுவும் இந்த பரங்கிக்காய் மாதிரி இருக்கிறது, கேப்சிகம் மாதிரி இருக்கலாம், மசிஞ்சு போயிடும். ஸோ சாதத்தோட கலக்கட்டு அது போட்டா சரியா வரும். ஓகே. கொஞ்சம் மஞ்சள் பிடிக்கும். கட் பண்ணி வச்சிருக்கிற வெஜிடபிள்ஸ் போட்டு வதக்கினதுக்கு அப்புறமா கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்க்க போறாங்க. ஸோ இப்போவே அதனுடைய கலர் வந்து பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது, கலர்ஃபுல்லாக. சின்னத்துல புளி கரைச்சி அதில் விட்டுட்டோம்னா காய்கறியோடு சேர்ந்து நல்லா வெந்துடும். ஓகே. ஸோ புளி வந்து ஆல்ரெடி ஊற வச்சுருக்காங்க. தண்ணி ஸோ ஊற வச்ச புளியை இப்போ நல்லா அந்த புளி கரைச்சல் எடுத்து அதை வந்து வதக்கின காய்கறிகளோடு சேர்க்க போகிறாங்க. ஸோ இந்த புளி கரைச்சலோட அந்த காய்கறிகள்லாம் வதங்கும் போது அந்த புளியோடைய அந்த எசன்ஸ் எல்லாமே வந்து அந்த காய்கறிகளோட ஒன்றுனா மர்ஜ் ஆகிடும். இந்த புளி கரைச்சல்லாம் முன்னாடி பண்ணி வச்சிருந்தோம்னா இன்னும் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ். தேவையான உப்பு போட்டுடலாம். சோ புளி கரைச்சல் அதை வந்து வதக்கின காய்கறிகளோட போட்டதுக்கு அப்புறமா நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது காய்கறிக்கு தேவையான அளவு தான் உப்பு போட்டிருக்கேன். ஓகே. அப்புறம் சாதத்தை சேர்க்கறது இது அதுக்கு தேவையான. ஓகே. பிஸ்மிலாபாத் அழகா ரெடி ஆயிட்டே இருக்கு. அந்த ரெசிபி எப்படி வந்து கம்ப்ளீட் ஆக போகுது அப்படிங்கறத பாக்கலாம். மேம், இப்ப நம்ம வதக்கின காய்கறிகளோட என்ன நிலையில இருக்கு? இது நல்லா கொதிச்சு புளி பச்சை வாசனை எல்லாம் போய் வெந்தாச்சு காய்கறி. சூப்பர். இப்ப வேக வச்ச சாதம் பருப்போட அதை மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த பொடியை. ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம வதக்கின காய்கறிகள் அந்த புளி கரைச்சலோட நல்லா வந்து பிளெண்ட் ஆகி வெந்தாச்சு. இப்போ இந்த சைடு நம்ம ஆரம்பத்திலே வந்து அரிசியும் பருப்பும் வேக வச்சிருந்தோம் இல்லையா? ஸோ இப்போ அந்த சாதத்தோட நம்ம வதக்கின காய்கறிகளை சேர்க்க போறாங்க. இது இதில் போடுறேன். ஸோ நல்லா குழைய வேக வச்ச அரிசியும் அந்த பருப்பு நல்லா வந்து வேக வச்சிருக்காங்க. அதை வந்து இப்ப குக்கர்ல டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. கொஞ்சம் அடி கனமான பாத்திரத்துல பண்ணினா அதனால தான் குக்கர். ஓகே. அந்த வேக வச்ச அந்த கொஞ்சம் தண்ணியில அந்த பாயில்டான அரிசியும் பருப்பையும் மிக்ஸ் பண்றாங்க. மேம், இப்ப இதை நம்ம குக்கர்ல வந்து வேக வைக்கிறதுனால கட்டி ஆயிடாதுங்களா? ஆகாது. அதாவது யூஸ்வலா நம்ம வந்து 1:3 ரேஷியோல தான் வாட்டர் வைப்போம். 1:4 or 1:5 அதிகமா தண்ணி வச்சு நல்லா வேக விட்டுட்டோம்னா அதுல தண்ணி இருக்கதா இருக்கும், கட்டி கட்டி ஆகாது. சூப்பர். சரி, இப்ப நீங்க இப்ப அந்த தண்ணியில தான் இன்னும் கொஞ்சம் போட்டு மசிய வைக்கிறீங்க. ஓகே. இந்த வேக வச்ச காயும் சேர்த்து இதை இது பண்ணிக்கலாம். கொதிக்க ஆரம்பிச்சுடுது. இப்போ இதை தூக்கி இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். ஓகே. ஸோ நல்லா குழைய வேக வச்ச அரிசி பருப்பு அதை வந்து எடுத்து ஒரு கனமான பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. அதோட நம்ம புளி கரைச்சலோட வதக்கி வச்ச காய்கறிகள் அந்த கலவையும் சேர்த்து அந்த சாதத்தில் மிக்ஸ் பண்ணிட்டாங்க. இது ஒரு 5 minutes நல்லா கொதிக்கணும். ஓகே. அதுக்குள்ள நம்ம பருத்து வச்சிருக்கிற இந்த பொடியை பொடி பண்ணி அரைச்சிடலாம். ஸோ இப்போ இந்த இதை வந்து நல்லா ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் குழைய இன்னும் கொஞ்சம் வேக வச்சோம் அப்படின்னா அந்த காய்கறி புளியோட எசன்ஸ் அதோட அந்த சாதம் பருப்பு எல்லாத்தோடையும் ஒன்றா பிளெண்ட் ஆகிடும். ஸோ இப்போ அதுக்குள்ளே வந்துட்டு நம்ம அந்த வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதை வந்து பவுடர் பண்ணி வச்சுக்கலாம்.
பவுடர் ரெடி. ஓகே, நல்லா வறுத்து எடுத்த அந்த பவுடருடைய மணம் வந்து அரைச்சதுக்கு அப்புறம் ரொம்பவே அருமையா இருக்கு. சோ இப்ப இத வந்து இந்த கொதிச்ச அந்த இதுல வந்து சேர்க்க போறோம். சேர்த்து ஓகே. சோ சாதம் ஒரு பக்கம் வந்து நல்லா வெந்த அந்த காய்கறிகளோட பிளெண்ட் ஆயிட்டு இருக்கு. நல்ல ஒரு நறுமணத்தோட பிஸ்மிலாபா தயாராயிட்டு இருக்கு. பொடியோட கூட ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும். ஓகே, இப்ப நம்மள வந்து நிறைய பேருக்கு வந்து பிஸ்மிலாபாத் பிடிக்கும். ஆனா வந்துட்டு நம்ம ஈவன் பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் போனா கூட நம்ம பிஸ்மிலாபாத் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம். ஆனாலும் வந்து வீட்டுல நம்ம செஞ்சு சாப்பிடக்கூடிய உணவு பொருட்களுக்கு வந்து அதனுடைய ருசியே வந்து தனிதான். சோ அது வந்து முறைப்படி இப்படிதான் செய்யணும் அப்படிங்கறத இன்னைக்கு நீங்க ரொம்பவே அழகா வந்து செஞ்சு காட்டினீங்க. அண்ட் நீங்க சொன்ன மாதிரி இதுல ஒரு ஹைலைட்டே வந்து அந்த மசாலா பொடிதான் இல்லைங்களா. அண்ட் நீங்க ஆல்ரெடி எங்களுக்கு மென்ஷன் பண்ண மாதிரி காய்கறிகள் அதுல வந்து இன்னும் நம்ம எக்ஸ்ட்ரா வந்துட்டு முருங்கைக்காய் சேர்க்கலாம், உருளைக்கிழங்கு. நெய் நெய் வந்து எவ்வளவு கலவு ஆட் பண்றோமோ அவ்வளவு கலவு நமக்கு இதோடைய வந்து அதாவது நம்ம பரமாரத்தையே அது கரண்டில ஒட்டாம விழும். அதோட இது ஆனா வந்து அவ்வளவு தூரம் நெய் வேண்டாம், எங்களுக்கு ரொம்ப ஹெல்த் கான்சியஸோட இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க நல்லெண்ணெய் யூஸ் பண்ணலாம். சூப்பர், நல்லெண்ணெய் யூஸ் பண்ணா இன்னும் அது ஒரு விதமா மணமா இருக்கும். அது ஓகே, ரீஃபைண்ட் ஆயில் வேண்டாம், தேவையான இப்ப ஃபைனல் இது நெய்ய விட்டுருக்கேன். ரெடி ஆயாச்சு. சூப்பர், ரொம்ப கொதிக்கிறது. சூப்பர், அருமையா மணக்க மணக்க சுவையான பிஸ்மிலாபாத் ரெடி பண்ணி வச்சிட்டாங்க. சோ இப்ப இத வந்து நான் டேஸ்ட் பார்த்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்றேன். மேம் சம ஹோட்டல் எல்லாம் தோக்கடிச்சிருச்சு இந்த பிஸ்மிலாபாத்.